ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் டேங்கில் டைல்ஸ் ஓட்டுறது மூலமாக லீக்கேஜ், அதாவது நீர்க்கசிவை வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து வாட்டர் டேங்கில் டைல்ஸ் வந்து உள்புறத்தில் வந்து ஒட்டுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, இந்த லீக்கேஜை வந்து தடுக்கிறோம், அதுக்காக வந்து இதை ஒட்டுறோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து தடுக்குமா இல்லையா அப்படின்னு நிறையா பேர் வந்து குவஷ்சன்ஸும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் தரதான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். பொதுவாக வந்து லீக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வாட்டர் டேங்கில் அதிகமாக இருக்கும். எதனால் அந்த லீக்கேஜ் வந்து வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல போகிற நிலத்துக்கு மேலே இருக்கிற அமைப்பை விட நிலத்துக்கு கீழே இருக்கிற அமைப்பு, அதாவது சப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிற நிலத்துக்கு கீழே இருக்கிற அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு லேட்ரல் ஃபோர்ஸ், அதாவது மண்ணோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சைடில் இருக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கிராக் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது கிராக் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வால் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ரிச் மிக்ஸில் கட்டியிருக்க மாட்டோம், அதாவது கவனக்குறைவில் கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஜாயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சைட்லேருந்து ஃபோர்ஸ் வர்றதுனால, அதாவது அழுத்தம் அதிகமாக வர்றதுனால அந்த ஜாயின்ட்லாம் வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கிராக் மூலமாக வந்து உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்து கனியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி வந்து நமக்கு தண்ணி வந்து வெளியே கனியிறது அப்படிங்கிறத நம்ம அரஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே வந்து டைல்ஸ் ஓட்டுறோம் அப்படிங்கிற பேரில் ஓட்டுறோம். ஸோ இது வந்து நமக்கு இந்த லீக்கேஜ் தடுக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. இந்த டைல்ஸ் ஓட்டுறதுனால லீக்கேஜ் வந்து 100% வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஈஸியாக வந்து தண்ணி உள்ளே போகும். அந்த கேப்பை வந்து நம்ம என்ன வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணினாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு தண்ணி வந்து வெளியே போகாதா செய்யும். அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் வந்து இந்த கிராக்கை வந்து கம்மி பண்ணுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த வாலுக்கும் இந்த டைல்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிங் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால அந்த கிராக் வந்திருக்குது அப்படின்னா இந்த டைல்ஸே வந்து வெளியில் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டைல்ஸ்லேயும் வந்து நமக்கு கிராக் ஃபார்ம் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால லீக்கேஜ் தடுக்கிறதுக்காக டைல்ஸை வந்து ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைல்ஸ் ஓட்டுறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்த டைல்ஸ் ஓட்டுறதுனால கிளீனிங் பர்பஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த வாலிலாம் பார்த்திங்க அப்படின்னா பாசம் வந்து பிடிக்காது. ஒரு சிமெண்ட் வாலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் பாசம் பிடிக்கும். இந்த டைல்ஸில் பாசம் பிடிக்கிறதோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே குறைவு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டைல்ஸில் வந்து பாசம் பிடிச்சாலும் அதோட கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேணால் இந்த டைல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ தவிர கண்டிப்பாக வந்து லீக்கேஜை வந்து அரெஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.